ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மல்டிமீட்டர். வீட்டுங்களில் இருக்க கரண்ட்டை வந்து நம்ம வோல்டேஜை வந்து எப்படி செக் பண்ணலாம், இன்னைக்கு மல்டிமீட்டர் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வீட்டுங்களுக்கு வோல்டேஜ் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஏசி வோல்டேஜ், இன்னொன்று டிசி வோல்டேஜ். ஏசி வோல்டேஜ்னா ஆல்டர்னேட் வோல்டேஜ், டிசினா டைரக்ட் லைன். வீட்டுங்களுக்கு யூஸ் பண்ணுற வோல்டேஜ் வந்து ஏசி வோல்டேஜ். டிசி வோல்டேஜ் வந்து பேட்ரி, செல், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது டிசி வோல்டேஜ். ஓகேங்களா? ஏசி வோல்டேஜ் வந்து சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ், த்ரீ ஃபேஸ் வோல்டேஜ் இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் வந்து 240, த்ரீ ஃபேஸ் வோல்டேஜ் வந்து 440 வரைக்கும் இந்த மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிசி வோல்டேஜ் வந்து பேட்ரி, செல், இதுங்களுக்கு வர வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 24, 9 வோல்ட், 28. இப்போ மல்டிமீட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மல்டிமீட்டர், இது வந்து ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர். ஓகேங்களா? இது ரொம்ப லோயர் ப்ரைஸ். இது வந்து எவ்வளோ 220 தான் இதோடைய ப்ரைஸ். ஓகேங்களா? இப்போ மல்டிமீட்டரை வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கலாம். பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த சிம்பிள் வந்து ஏசி வோல்டேஜோட சிம்பிள். ஏசி வோல்டேஜ் வந்து 750, 200 இருக்கும். இந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து டிசி வோல்டேஜ். டிசி வோல்டேஜ் வோல்டேஜ் வந்து இந்த வி கொடுத்து ஒரு கோர் போட்டு கீழே வந்து மூணு டாட் போட்டுருக்கும். இது வந்து டிசி வோல்டேஜ். ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஏசியும் டிசியும் வந்து கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிசி வோல்டேஜில் வந்து ஏசி வோல்டேஜ் இருக்குன்னா நீட் வந்து பஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் வந்து இது வந்து ஏசி வோல்டேஜ். ஏசி வோல்டேஜ்னு இந்த வி போட்டு இந்த சிம்பிள் போட்டுருக்கும். டிசி வோல்டேஜ்னு வி போட்டு இந்த சிம்பிள் போட்டுருக்கும். ஓகே, ஏசி வோல்டேஜில் வந்து 750 வோல்டேஜ், அதுக்கப்புறம் 200 வோல்டேஜ். 200 வோல்டேஜ் இருந்தால் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம 200 வோல்டேஜ் வந்து செக் பண்ணிக்கலாம். அது வந்து 9 வோல்டேஜ் வரைக்கும் வரும். ஓகேங்களா? இது வந்து டிசி வோல்டேஜ். 1000 வோல்டேஜ், 200 வோல்டேஜ், 20 வோல்டேஜ், 2000 மில்லி வோல்டேஜ், 200 மில்லி வோல்டேஜ். ஓகேங்களா? இப்போ வாங்க, நம்ம வோல்டேஜ் எடுத்து செக் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருப்போங்க. ஒன்று வந்து காமன், இன்னொன்று வந்து வோல்ட், ஆம்ப், மில்லி ஆம்ப்ஸ் வந்து செக் பண்ணுறக்கு. இன்னொன்று வந்து 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் ஆம்ப்ஸ் வந்து செக் பண்ணுறக்கு. இது ரெண்டுமே வந்து டிசி ஆம்ப்ஸை மட்டும் தான் செக் பண்ண முடியும். ஏசி ஆம்ப்ஸ் வந்து செக் பண்ண முடியாது. நம்ம வீடுங்களுக்கு வர கரண்ட்டோட ஆம்ப்ஸ் வந்து செக் பண்ண முடியும். அதுக்கே வேலை இருக்கு, அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்கி இப்போ செக் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு ஜாக் கொடுத்துருக்கேங்க. ஒன்று வந்து பிளாக், ஒன்று வந்து ரெட். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே வந்து மேல் ஜாக், இது வந்து ஃபீமேல் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த பிளாக்கை இருக்கிறது வந்து இதில் காமனில் போடணும். இந்த ரெட்டு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இந்த ரெட்டு வந்து இதில் ஒன்று சென்டராக இருக்கிற இந்த வோல்டேஜ் வார்ம்ஸ் மில்லி ஆம்ஸ்க்கு வந்து இதை நேரம் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மீட்டர் நல்லா இருக்கா, வேலை செய்யலான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதையும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இதுவும் இதுக்கு நேரம் வச்சிங்கன்னா கண்டினியூட்டி கண்ட்ரோல். இது வந்து டயோட் சிம்பிள் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து ஒய்ஃபை சிம்பிள் மாதிரியே இருக்கும். இதுக்கு நேரம் வச்சுட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து ஒன்றோட ஒன்று ஷார்ப் பண்ணும். அப்போ இந்த மாதிரி ரீடிங் வரும், ஒரு சவுண்ட் வரும், பீப் சவுண்ட் மாதிரி வரும். அப்போ இந்த மீட்டர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மீட்டர் நல்லா இருக்கு. நம்ம இப்போ கரண்ட்டை வந்து எப்படி வோல்டேஜ் செக் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் மட்டும் நான் செக் பண்ண போகிறேன். கரெக்டாக இந்த 750க்கு நேராக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு ப்ரிஃபரை நான் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா? இப்போ கரெக்டாக வந்து 226 வோல்டேஜ் வந்துருக்கு, ஏசி வோல்டேஜ். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டிசி வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிக்கலாம். டிசி வோல்டேஜ் வந்து நான் ரிமோட் உடைய செல் எடுத்து வச்சுருக்கேன். இதோட பாயிண்ட் வந்து இதோட வோல்டேஜ் வந்து 1.5. ஓகேங்களா? இந்த 1.5 எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தேன். கரெக்டாக இந்த டிசி வோல்டேஜில் எடுத்து வந்து வைக்கணும். இந்த டிசி வோல்டேஜில் வந்து இந்த 20 வோல்டேஜ்க்கு நேரம் வைக்கணும். ஓகேங்களா? இதுக்கு நேரம் வச்சுட்டோம். வாங்க செக் பண்ணலாம். இதை வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சு செக் பண்ணணும். பார்த்தீங்களா?
plus minus. This is 1558 current voltage. அப்ப இந்த பேட்டரி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இத நம்ம மாத்தி வச்சு செக் பண்ணா அது வந்து மைனஸ் ஆகும். என்னமோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பேட்டரி நல்லா இருக்கு. ஓகே வியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.